ஓப்போ மொபைல்ல இருக்கக்கூடிய கால் வெயிட்டிங் செட்டிங்ஸ் பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓப்போ மொபைல்ல இருக்கக்கூடிய கால் வெயிட்டிங் செட்டிங்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. வீடியோக்குள்ள போடலாம். ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய டயலர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கால் கேரியர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுமே கால் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யார்கிட்டச்சு கால் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு யாராச்சும் கால் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் வர்றது வந்து ஷூ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்டிமேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் வந்து இருக்கிறப்ப உங்களுக்கு கால் வர்றதும் தெரியாது, அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பிஸி அப்படின்ற மட்டும்தான் வந்து ஷூ ஆகும். ஆனால் இந்த கால் வெயிட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யார்ட்டாச்சும் பேசிகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அந்த கால் உங்களோட ஃபோன்லேயே வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் இன்டிமேஷன் வந்து போகும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்டிமேஷனும் வந்து போகும். இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணுறது மூலியமாக ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய கால் வெயிட்டிங் செட்டிங்ஸ் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.